இட்லி தோசைக்கு அடுத்தபடியாக என்ன டிஃபன் பண்ணலாம் அப்படின்னு நம்ம யோசித்தோம்னா அட்டகாசமான இடியாப்பம் தாங்க ஞாபகத்துக்கு வரும். இது நம்ம வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சமான ஒரு டிஃபனாக தான் இருக்கும். பெரும்பாலானவங்களுக்கு இடியாப்பம் ரொம்ப பிடிக்கும். இது நல்ல நூல் நூலாக லாங் ஸ்ட்ரான்ஸ் வர மாதிரி ஒரு இடியாப்பம் பண்ணிட்டீங்கன்னா இது சக்கரை தேங்காய் சேர்த்துட்டு சாப்பிட்லாம். சிம்பிளாக பால் சுகர் சேர்த்து குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். அட்டகாசமாக இருக்கும். நிறைய விதவிதமான ஃப்ளேவர் சேர்த்தும் லெமன் டொமேட்டோ அந்த மாதிரி ஃப்ளேவர்லையும் தாளிக்கலாம். ரொம்ப சிறப்பான இடியாப்பம். எப்படி செய்கிறது, இதுக்கு மாவு எங்கே வாங்கிறது, என்ன மாதிரியான மாவு இதுக்கு நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதையும் நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். எப்பண்ணாமல் பாருங்கள், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கல்ச்சர் பொன்னி அரிசி நல்லா கழுவி ஊற வச்சுட்டு நல்லா உலர்த்திட்டு இடிக்கிற மிஷினில் கொடுத்து இடித்து வாங்கிடணும். நல்லா இடித்த மாவு இடியாப்பத்துக்கு ரொம்ப நல்லா வரும். அதனால் இந்த மாதிரி மணல் மணலாக வர்ற பக்குவம் வரைக்கும் வறுத்து எடுக்கணும். அந்த இடித்த மாவை இந்த மாதிரி பக்குவத்துக்கு வறுத்து எடுத்துட்டோன்னா ஸ்டோர் பண்ணி வச்சுருந்து 6 மாதம் வரைக்கும் தாராளமாக பயன்படுத்தலாம். இப்போ இடியாப்பம் எப்படி செய்கிறதுங்கிறத நான் சொல்கிறேன், வாங்க பார்க்கலாம். இப்போ நான் ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு ஆழாக்கு நல்லா வறுத்த இடியப்ப மாவு சேர்த்துருக்கேன். இந்த ஒரு ஆழாக்கு மாவுங்கிறது 150 கிராம் வரும் அப்ராக்சிமேட்டாக. இது ரெண்டு பேருக்கு தாராளமாக போதும். இதுக்கு நான் தண்ணி நல்லா கெட்டலில் கொதிக்க வச்சுருக்கேன். நல்லா மழை மழைன்னு கொதிக்கிற அளவுக்கு கெட்டலில் தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். இது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நிதானமாக கிளறி விடுங்க. கரண்டியில் நிதானமாக கிளறி விடும்போது நமக்கு ஓரளவு பக்குவம் தெரியும். இந்த பக்குவத்தில் நமக்கு போதும் அப்படின்னு தெரியும் போது தண்ணியை குறைச்சிடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நிதானமாக இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. கொதிக்கிற தண்ணி சேருங்க. எல்லாருமே கேட்குறது கொதிக்கிற தண்ணி சேர்க்கணுமா நார்மல் வாட்டர் சேர்க்கணுமான்னு. கண்டிப்பாக வறுத்த இடியப்பமாவுக்கு கொதிக்கிற தண்ணி சேர்த்திங்கன்னா தான் இடியப்பம் பக்காவாக வரும். நான் கொதிக்கிற தண்ணி தான் இப்போ சேர்த்து பிசைஞ்சிருக்கேன். அரிசி மாவு அப்படிங்கிறதுனால தண்ணி கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இழுக்கும். நமக்கு போதும் அப்படின்னு ஒரு ஸ்டேஜில் நமக்கு தெரியும் போது நிறுத்திடலாம். ஒரு சப்பாத்தி மாவு பக்கம் வர வரைக்கும் அப்படியே கொதிக்கிற தண்ணியை சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக கிளறி விடுங்க. கிளறி விட்டுட்டு கொஞ்சம் சூடு ஆறினதுக்கப்புறம் நம்ம கை போட்டு கையால் பிசைஞ்சு விட போகிறோம். ஏன்னா கையால் பிசைஞ்சால் தான் நமக்கு வெண்ணெய் மாதிரி பக்குவமாக கிடைக்கும். லைட்டாக கட்டிகள் அங்கங்கே இருந்தாலும் நமக்கு வந்து சரியாயிடும். இந்த மாதிரி லைட்டாக எடுத்து கொஞ்சோண்டு மாவு எடுத்து இப்படி உருட்டி பார்த்திங்கன்னா சரியாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் தண்ணி சேர்க்கறத நிறுத்திடுங்க. நிறுத்திட்டு கொஞ்சம் ஆறின உடனே கை வச்சு கையால் நல்லா பிசைஞ்சு விடுங்க. சப்போஸ் தண்ணி பத்தாத மாதிரி தெரிஞ்சதுன்னா நார்மல் வாட்டரை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வெண்ணெய் பக்குவம் வர வரைக்கும் பிசைஞ்சு விட்டுருங்க. மாவு பிசைகிறது ரொம்ப முக்கியம். இது ரொம்ப ஈஸி தான், ப்ராசஸ் ரொம்ப ஈஸி தான். ஒரு தடவை செஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ நல்லா சாஃப்டாக அட்டகாசமாக வெண்ணெய் மாதிரி மாவு நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த மாவை கைகளில் லைட்டாக எண்ணெய் சேர்த்துட்டு இந்த மாவை நம்ம கட்டை சைஸுக்கு தகுந்த மாதிரி நம்ம நான் இப்போ ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் ப்ரெஸ்ஸை எடுத்திருக்கேன். நான் அதனால் லாங்காக எடுத்துக்கிறேன். எடுத்து நல்லா அப்படியே உருட்டிட்டு உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்து ப்ரெஸ் பண்ண வேண்டியதான். இதுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி பிசைஞ்சு உருட்டியும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நீட்டு நீட்டமாக உருட்டி நம்ம எடுத்து வச்சுட்டோன்னா அப்பப்போ டக்கு டக்குன்னு விழிஞ்சு விட்டுடலாம். இந்த மாதிரி நான் உருட்டி எடுத்துக்கிறேன். எல்லா மாவையும் நான் உருட்டி ரெடி பண்ணி எடுத்துக்கிறேன். உங்கள் ப்ரெஸ்ஸோட சைஸுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அதை உருட்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி உருட்டி வச்சுட்டோன்னா நமக்கு தண்ணி கொதிக்கும் போது டக்கு டக்குன்னு பிழிஞ்சு எடுத்துடலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், ஒரு ஒரு கட்டையாக பிழிஞ்சு எடுத்திங்கன்னா இடியாப்பம் ஒன்றோட ஒன்று அதிகமாக ஒட்டாது. ஒன்று மேலே ஒன்று மேலே பிழிஞ்சிட்டே போனோன்னா கட்டிகள் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது இடியாப்பத்தில். அதனால் நான் இப்போ ஒரு ஒரு கட்டையாக பிழிஞ்சு எடுக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம இடியாப்பம் ஸ்டீம் குக் பண்ணுற அந்த பிளேட்டில் இட்லி பிளேட்டில் லைட்டாக எண்ணெய் கிரீஸ் பண்ணிக்கலாம். கிரீஸ் பண்ணிட்டோன்னா இடியப்பம் டக்குன்னு தள்ளினான்னா வந்துடும். அதனால் லைட்டாக கிரீஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இடியாப்பம் பிழிஞ்சிடலாம். பாருங்கள், அந்த இடியாப்பம் ஸ்ட்ராண்ட்ஸ் நல்லா லாங்காக வருது. இந்த மாதிரி கட்டாகாமல் லாங்காக வந்தது அப்படின்னா உங்கள் இடியாப்பம் சூப்பராக வரும். நல்லா இந்த பிளேட்டில் ஃபுல்லாக பிழிஞ்சிட்டு நம்ம கொதிக்கிற தண்ணியை பேனில் கொதிக்க வச்சுருக்கேன். இந்த ஸ்டாண்டை கொண்டு போய் அப்படியே உள்ளே சேர்த்து வேக வைக்க போகிறேன். ஒன்று ஒன்றா போட்டு ஒரு கட்டைக்கு ஒரு பிளேட்டுக்கு ஒரு கட்டை அந்த மாதிரி தான் வச்சு எடுக்கிறேன். அப்போ தான் உங்களுக்கு இடியாப்பம் நல்லா வரும். குக் ஆகிடுச்சு பாருங்கள், சூப்பராக நல்லா கம கமன்னு அந்த வறுத்த மாவோட வாசத்தோடு சூப்பராக வந்திருக்கு. நல்ல நூல் நூலாகவும் வந்திருக்கு. இந்த மாதிரி லாங் ஸ்ட்ராண்ட்ஸ் இடியாப்பமாக கிடைச்சாவே உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் சேர்த்திங்கனாலும் அட்டகாசமாக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு நீங்கள் கண்டிப்பாக எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்துன்னா ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. வறுத்த இடியாப்பம் மாவு செட்டிநாடு ஸ்நாக்ஸ் ஆன்லைனில் கிடைக்கும். இடியாப்பம் கட்டை அதாவது 6 பிளேட்டட் பிராஸ் பிளேட்டட் உட் வந்து டீக் வுட்டு இதுவும் செட்டிநாடு ஸ்நாக்ஸ் ஆன்லைனில் கிடைக்கும். கேரண்டியோட நீங்கள் இந்த பொருளை வாங்கி பயன்பெறலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இட் இஸ் யர் டிஜிட்டல் வே. Chettinad Snacks Online brings the heritage to your doorstep.
We connect tiny dots of Chettinad kitchen. Chettinad Snacks Online, the ultimate gateway of heritage-rich homemade products.